हाय फ्रेंड्स, இது உங்கள் பாப்கார்ன் டாக்கீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் Dread Out. இது 2019ல வந்த ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் மூவி. இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஒரு பாலடைஞ்ச அமானுஷமான பில்டிங்குள்ளே போகிறாங்க. போய் அந்த பில்டிங்கை வீடியோ எடுத்து அவங்க சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகணும்னு பார்க்குறாங்க. அப்படி போகும்போது தெரியாதனமாக அங்கே இருக்கிற ஈவல் போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து தெரியும். சரி, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல ஒரு சின்ன குழந்தைய பிடிச்சி வச்சுட்டு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட உன்னை கொடுத்து இதை படின்னு சொல்லி கத்தியை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கட்டியில் ஒருத்தனை கட்டி போட்டு அவனை ஃபுல்லாக துணியால் கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணோட அம்மா அதை படிக்கும்போது அந்த துணியால் கவர் பண்ணவன் துடிக்கிறான், துடிச்சிக்கிட்டு இதை படிக்காத நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்போ மூடி வச்சவனோட துணியை கிழிக்கிறாங்க. கிழிச்சவனே அவன் வாயிலேருந்து ரத்தம் வருது. அவன் வாய்க்குள்ளே கையை விட்டு எடுக்கும்போது ஒரு கத்தி எடுக்கிறாங்க. அந்த எடுத்த கத்தியாலேயே அந்த ஆளை குத்த பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அதை பச்சை முச்சவனே அந்த பொண்ணோட அம்மா அங்கேயே இறந்துடுறாங்க. அப்படி குத்த பார்க்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. வந்துட்டு அவங்களெல்லாம் சுட்டு கொண்டுட்டு அந்த பொண்ணை காப்பாத்திடுறாங்க. அப்போ தூங்கிட்டு இருக்க லிண்டா கனவுலேருந்து முழிக்கிறோம். அதை பார்க்குற அந்த பொண்ணோட டீச்சர், படிக்கிறதுக்கு தான் வேலைக்கு போகிற, அங்கே வேலை செஞ்சுட்டு வந்து இங்கே தூங்குறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த சீனில் லிண்டா வேலை செய்கிற இடத்துல வேலை செஞ்சிட்ருப்பா. அப்போ அவளோட ஃப்ரெண்டு வர, வந்துட்டு நாங்கள் அந்த அமானுஷமான பில்டிங்கில் போய் வீடு எடுக்க போகிறோம், நீயும் வா அப்படின்னு கூப்பிட்றா. அதுக்கு அவள் ஃப்ரெண்டை பார்த்து இப்போ சொல்கிறா, உனக்கு என்ன, உங்கள் வீட்டில் எல்லாமே அமைச்சு கொடுத்துட்டாங்க, நான் இங்கே வேலை செஞ்சு தான் என் ஃபீஸ் கட்ட முடியும், நான் அடுத்த வேலை சாப்பிட முடியும்னு சொல்லி நான் வரலன்னு சொல்கிறான். அப்போ லிண்டாவோட சீனியர் பையன் ஒருத்தன் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்றான். அப்போ லிண்டா சொல்கிறா, எனக்கு இந்த வேலையும் போயிடும் போல இருக்குது, எங்கள் ஓனர் என்னை ஓவர் டைம் பார்க்க சொல்கிறான், நான் இப்போ வந்துட்டேன்னா இந்த வேலையை இத்தோட நான் மறந்துட வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ அவளோட சீனியர் ஜெசிகான்ற ஒரு பொண்ணு அவகிட்ட வரா. வந்துட்டு அவளோட இயர்ரிங்ஸை கொடுக்குறா. கொடுத்துட்டு நீ எங்கள் கூட இப்போ வா, நம்ம எடுக்கிற வீடியோ மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நான் இன்னும் நிறைய பணம் உனக்கு தரேன்னு சொல்கிறான். அவங்க ஏன் அவளை வலுக்க டைமாக கூப்பிட்டுட்டுருக்காங்கன்னா, அந்த பில்டிங்கோட வாட்ச்மேன் இவளுக்கு நல்லாவே தெரியும், அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு தான் இவளை கூப்பிட்டுட்ருப்பாங்க. இதுக்கடுத்த சீனில் லிண்டாவோட சீனியருங்க ஒரு வீடியோ பார்க்குறாங்க. அதில் அவங்களோட ஜூனியர்ஸ் எல்லாம் ஒரு வீட்டுக்கு போய் அதே மாதிரி வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோ பயங்கர வைரல் ஆகி ஹிட் ஆகிருக்கும். அவங்க பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருப்பாங்க சோஷியல் மீடியாவில். அதை பார்த்து அந்த சீனியர் சொல்கிறாங்க, பாத்தியா இவனுங்க நம்ம ஜூனியர், இவனுங்க வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டானுங்கன்னு சொல்லும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம எடுக்க போகிற வீடியோ இதை விட வெறுத்தனமாக இருக்கும், நம்ம ஒரே நாளில் ஃபேமஸ் ஆகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து அவங்க எல்லாருமே அந்த அமானுஷமான பில்டிங் கிட்ட போகிறாங்க. அப்போ லிண்டா, நான் இங்கே இருக்கேன், நீங்கள் உள்ளே போய் வீடு எடுங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற எரிக் சொல்கிறான், எங்கள் கூட வா, நீ இங்கேருந்து என்ன பண்ண போகிற, உள்ளே வந்தால் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும்னு கூட்டிகிட்டு போகிறான். இதுக்கடுத்து அந்த பில்டிங்குள்ளே ஜெசிகா ஒரு லைவ் போடுறா. போட்டுட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இது பயங்கர அமானுஷமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டே போகிறா. அந்த இடம் ஒரே இருட்டாக இருக்கும். திடீர்னு யாரோ ஓடினாங்கன்ற மாதிரி எரிக் சொல்வான். திரும்பி பார்க்கும்போது யாரோ ஓடின மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே முன்னாடி போயிட்டுருப்பாங்க. போகும்போது திடீர்னு ஒரு வெள்ளை உருவம் வருது. அதை பார்த்த உடனே ரெண்டு பேரும் பயந்து கத்துறாங்க, அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது அவங்க ரெண்டு பேரும் லிண்டா வெடிச்சு கீழே விழுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் பேய் வேஷம் போட்டு அந்த இடத்துக்கு வரா. வந்துட்டு என்ன பயந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான். கேட்டதுக்கப்புறம் அவங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. இதுக்கடுத்து அந்த பில்டிங்கில் ஒரு இடத்துல மட்டும் போலீஸ் சீல் போட்டிருக்கோம். அதை பார்க்குற இவங்க இதை தாண்டி போகலாமான்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ லிண்டா சொல்கிறா, இல்லை வாட்ச்மேன் இதுக்குள்ளே போக வேணான்னு சொன்னாருன்னு. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, வா நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி அந்த சீலை பிரிச்சுக்கிட்டு எல்லோரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே போகிறவங்க லைவ் போட்டுகிட்டே போவாங்க. கொஞ்சம் உள்ளே போனவுன்னா ஒரு இடத்துல துணி ஆடுது. அதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போது எரிக்கிட்ட போய் அந்த துணியை எடுக்கும்போது அந்த இடத்துல வெறும் லேம்பு மட்டும்தான் இருக்கும். அப்போது லிண்டா எரிக்கிட்ட, எனக்கு இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது, எனக்கு இது நல்லதாக படலை, வா வெளியே போயிடலாம், எல்லாரும் கிளம்பிடலான்னு கூப்பிட்றா. அப்போ எரிக் சொல்கிறான், இரு இன்னும் கொஞ்ச நேரம் தான், வீடியோ ஃபுல்லாக முடிச்சிடலாம், முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிடலான்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையை பார்த்து ஒருத்தன் அதுக்குள்ளே கை விட்றான். கை விட்டு என்னை ஏதோ அந்த ஓட்டைக்குள்ளே இழுக்குது, என்னை காப்பாற்றுங்கன்ற மாதிரி கத்துறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு அவனை பிடிச்சி இழுக்கிறான். இழுத்த உடனே அவன் கை வெளியே வருது. வந்தவொடனே என்னப்பா பயந்துட்டிங்களா, சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு அவனோட மிடில் ஃபிங்கரை காட்டுறான். இதுக்கப்புறம் திரும்ப ஓட்டைக்குள்ளே கை விட்டு ஒன்று எடுக்கிறான். என்னன்னா, ஃபஸ்ட்டு சீனில் அந்த பொம்பளை துணியில் எழுதி வச்சதை படிப்பால், அதை தான் அந்த பையனும் இப்போ எடுத்திருக்கான். அந்த துணியை எடுத்து பார்க்கும்போது யாருக்குமே எதுவுமே புரியாது. அப்போ பேசிக்கிறாங்க, என்ன இது, புது லாங்குவேஜாக இருக்குது, நமக்கு எதுவுமே புரியல, கூகுள் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி ஃபோன் எடுத்து ஒரு பொண்ணை டைப் பண்ணுது. அப்போ அவளோட ஃபோன் வேலை செய்யாது. சரி ஓகேன்னு இன்னொருத்தன் பக்கத்துலேருந்து ஃபோட்டோ எடுப்பான். அப்போ லிண்டா இதில் ஏதோ எழுதியிருக்குன்னு சொல்கிறான். ஆனால் மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. லிண்டா இது என்ன ஏதோ பண்ணுது, இது என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான்.
இதுக்கு அடுத்து லிண்டா உங்களுக்கெல்லாம் அந்த லெட்டர் தெரியல எனக்கு மட்டும் தெரியல சொல்லுங்க நீங்க என்ன பிராங்க் பண்ணாதீங்க உங்களுக்கு தெரியுது உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது இல்லை எங்களுக்கு தெரியல அப்படி உனக்கு அந்த லெட்டர்ஸ் தெரிஞ்சா நீ அதை படி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ லிண்டா அதை படிக்கிறா அதை படிச்சு முடிச்சவொடனே அங்கே இருக்கிற ஜன்னலில் ஒரு பூச்சி வந்து முட்டிக்குது முட்டிக்கிட்டு செத்துருது அதோட ரத்தமும் பச்சை கலரில் இருக்குது அதுக்கு அடுத்து நிறைய பூச்சிங்க அதே மாதிரி ஜன்னலில் முட்டிக்கிட்டு ரத்தம் வந்து சாவுதுங்க அதை பார்த்து எல்லாருமே பயந்து நடிக்கிட்டு இருப்பாங்க அப்போ சிவப்பு கலரில் அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் தெரியுது அந்த போர்ட்டலை பார்த்து இவங்க இன்னும் பயப்பட ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த போர்ட்டல் வெடிச்சு அதுக்குள்ளேயே இவங்க விழுந்துடுறாங்க அந்த போர்ட்டல் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும் லிண்டா அந்த தண்ணியில் ஜெசிகாவை பார்க்குறான் ஆனால் ஜெசிகா வேற சைடாக போயிட்டு இருப்பா லிண்டா அவளை காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுவான் ஆனால் அவளால் முடியாது ஒரு கட்டத்து மேலே லிண்டா அந்த தண்ணியில் மேலே நீந்தி வந்துடுறா அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவள் வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டான்னு இன்னொரு பக்கம் ஜெசிகா லிண்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விழுந்த ரூம்லேயே வராங்க ஜெசிகா லிண்டா மட்டும் வேற இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் லிண்டா அந்த இடத்த ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பா அந்த இடத்துல ஒரே சமாதிங்களாக இருக்கும் புகையாக இருக்கும் திடீர்னு ஒரு கை அந்த சமாதியிலேருந்து வந்து அவளை காலைப்பூச்சி இழுக்குது கீழே விழுற லிண்டா அந்த கை கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும்னு ட்ரை பண்ணுறா அப்போ அந்த சமாதியிலேருந்து ஒரு உருவம் வெளியே வருது அது பயங்கரமாக இருக்குது பார்க்கவே அப்போ இவள் பயந்து போயிருப்பா அவளோட ஃபோன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோ எடுக்குது அது எடுக்கும்போது ஃப்ளாஷ் ஆகுது அந்த ஃப்ளாஷை பார்த்து அந்த பேய் அலறுது அந்த கேப்பை யூஸ் பண்ணி லிண்டா அந்த இடத்துலேருந்து ஓடுறா அப்படி ஓடும்போது திடீர்னு ஒரு பள்ளத்துலேயே அவள் விழுந்துடுறா அந்த பள்ளத்தில் விழுந்த லிண்டா அங்கே சாஞ்சி உட்காந்துட்டு இருப்பா அப்படி உட்காரும்போது பின்னாடிலேருந்து ரெண்டு கை வருது வந்து அவளோட கழுத்தை பூச்சி நெரிக்குது அப்போ அவளோட ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறா ஃபோட்டோ எடுத்தோன்னே அந்த கை அவளை விட்டுடுது விட்டவுடனே அந்த பேய் முன்னாடி வருது அந்த பேயை பார்த்து இவள் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாள் ஒரு கட்டத்தில் அந்த பேய் அந்த ஃபோட்டோ பயந்து அணிஞ்சிரும் இந்த பக்கம் அந்த பில்டிங்கில் இருக்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச்மேன் கிட்டே போகிறாங்க போயிட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அந்த ரூம்குள்ளே வந்து போர்ட்டலில் தப்பிச்சு எங்கேயோ போயிட்டாங்க அவங்கள காப்பாற்றணும் இந்த கேட்டை ஓப்பன் பண்ணு நாங்கள் போய் போலீஸை கூப்பிடணும்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த வாட்ச்மேன் சொல்கிறான் என்ன நீங்கள் அந்த போலீஸ்காரங்க போட்டு அந்த தடுப்பு தாண்டி அந்த வீட்டுக்குள்ளே போனீங்களா அதை மறைக்கிறதுக்கு தானே போர்ட்டல் வந்துச்சு அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு போய் சொல்கிறீங்க என்னை வச்சு ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறான் நம்மளன்னா நீயே வா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த வாட்ச்மேனை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பக்கம் அந்த குழிக்குள்ளேருந்து வெளியே வர லிண்டா அங்கே ஒரு பாலடைஞ்ச வீடு தெரியும் அந்த வீட்டை நோக்கி போகிறா போயிட்டு அந்த வீட்டோட டோரை பயத்தோடவே ஓப்பன் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே போகிறா அப்படி போன உடனே அந்த வீட்டுக்குள்ளே ஒரு லேடியோட ஃபோட்டோ இருக்குது அதை தாண்டி அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு கதவு இருக்கும் அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறா உள்ளே போயிட்டு கீழே விழுந்திருக்க பொம்மையோட தலையை எடுத்துக்கிறா எடுத்துகிட்டு முன்னாடி போகிறா முன்னாடி போனால் அங்கே ஒரு செல்ஃப் ஃபுல்லாக பில்லி சூனிய பொம்மை மாதிரி நிறைய இருக்குது இதுக்கு அடுத்து லிண்டா அங்கே இருக்கிற ஒரு ரூம்குள்ளே எட்டி பார்க்குறா அந்த ரூம்குள்ளே ஜெசிகாவுக்கு ஒரு பொம்பளை தலை சீவிட்டுருப்பா ஜெசிகா அது பேய் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருப்பா அவளோட கால் தரையில் இருக்காது தலை சீவின பொம்பளை அவளுக்கு வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறா மாட்டி விட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறா அப்போ ஜெசிகா டப்புன்னு கீழே விழுறா அவகிட்ட போகிற லிண்டா ஜெசிகா உனக்கு என்ன ஆச்சு நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் வா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றா அப்படி கூப்பிடும்போது நினைவு திரும்புகிற ஜெசிகா எனக்கு யார் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டது நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறா அப்படி பேசும்போது லிண்டா மேலே பார்க்குறாங்க அந்த ரூமோட ரூஃபில் அந்த தலை சீவின பொம்பளை போயிட்டுருக்குது அப்போ அதோட தலையமோட டப்புன்னு திருப்புது திருப்பி அவங்கள பார்க்குது பார்த்துட்டு அந்த ரூஃப்லேருந்து இவங்ககிட்ட குதிக்குது குதிச்சுட்டு என் கிட்டேருந்து நீ அவளை காப்பாற்றிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெண்டு சைடு தூக்கி போடுது அப்போ அந்த பொம்பளை அதோட பவரை யூஸ் பண்ணி லிண்டாவை ஒரு செவத்தில் தள்ளுறா தள்ளிட்டு அவளை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்குறா அப்படி கொல்ல பார்க்கும்போது லிண்டாவை கையில் இருக்கிற ஃபோனால் ஃபோட்டோ எடுக்கிறா ஃபோட்டோ எடுக்கும்போது அதோட ஃப்ளாஷ் பாடுது அந்த ஃப்ளாஷ் பாட்டோன்னே அந்த பொம்பளை மறந்து மறந்து அவளை விட்டுறா அதுக்கு அடுத்து லிண்டாவோட தலைமையில் ஏறி உட்காந்துறா ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு கத்தி ஏற்று அவளை குத்த வரா அப்போ அந்த பொம்பளையோட ரெண்டு கையும் பிடிச்சி லிண்டா பின்னாடி போறா பின்னாடி போய் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க இதுக்கு இந்த பக்கம் அந்த வீட்டுக்குள்ள வர வாட்ச்மேன் அந்த ஜன்னல் கிட்ட செத்து இருக்கிற பூச்செல்லாம் பாக்குறான் பார்த்துட்டு அந்த தண்ணி இருக்கிற போர்ட்டலையும் பாக்குறான் அப்போ அவன் சொல்றான் பைப்ல ஏதோ தண்ணி லீக் ஆயிச்சு போல இருக்குன்னு யோ என்னையா லூஸ் மாதிரி பேசுறேன் இவ்வளவு பெரிய ஓட்டை விழுந்து தண்ணி வந்திருக்கேன் எங்க ஃப்ரெண்ட்ஸை வர காணும்னு சொல்றான் அதுக்கு அந்த ஆள் சொல்றான் நீங்க தான் ஏதோ பண்ணிருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த பசங்க நீ அந்த கேட்டை ஓபன் பண்ணு இது மனுஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி நான் போய் பேய் பிடிக்கிறவங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான் அப்படி சொல்லும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க கொண்டுட்டு இந்த இடத்துல எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா நான் அவங்களை வெளியே விட மாட்டேன் கேட் எல்லாம் ஓபன் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றான் இதுக்கு அடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த துணியில வரைஞ்சிருக்கிறத பாக்குறாங்க பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் சாகல அவங்க ரெண்டு பேரும் இந்த போர்ட்டலுக்குள்ளதான் எங்கேயும் மாட்டியிருக்காங்க அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் லிண்டா ஜெசிகாவை எழுப்பிட்டு அவளோட போனை வச்சுட்டு அந்த பேய் வந்தா போட்டோ எடுக்கிறதுக்கு லிண்டா ரெடியா இருக்கா ஜெசிகா அவளோட பழைய ட்ரெஸ்ஸே மாட்டிட்டு வரா லிண்டா அந்த பேய் பொம்பளை இவளை கொல்ல வந்த கத்தியை எடுத்துக்கிறா எடுக்கும்போது பக்கத்தில் அந்த பேய் பொம்பளை செத்து கிடக்குறா அதுக்கு அடுத்து அந்த பேயோட அக்கா வருது வந்துட்டு என் தங்கச்சியை கொண்டுட்டீங்களா உங்களை விட மாட்டேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லுது அந்த பொம்பளையை பார்த்து ரெண்டு பேரும் பயந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க ஓடி அந்த போர்ட்டல் தண்ணிக்குள்ளேயே லிண்டா குதிக்கிறா குதிச்சுட்டு ஜெசிகா வா வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவா ஆனால் அந்த இடத்துல ஜெசிகா இருக்க மாட்டா அப்போ அந்த பேயோட அக்கா அந்த இடத்துக்கு வருது அதை பார்த்த உடனே பயந்து போன லிண்டா அந்த தண்ணிக்குள்ளேயே போயிடுறா போயிட்டு அந்த போர்ட்டல் வழியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற போர்ட்டல் கிட்ட வர வந்தோன்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவளை மேலே இழுக்கிறாங்க இழுத்துட்டு ஜெசிகா எப்படி இருக்கா உனக்கு என்ன ஆச்சு நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜெசிகா இன்னும் சாவலை அவள் உயிரோடு தான் இருக்கான்னு லிண்டா சொல்கிறான்
இவ வந்ததுக்கு பின்னாடியே ஜெசிகா வர வந்தவுடனே அவளையும் இழுத்து மேலே போடுறாங்க. போட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே ஜெசிகா ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பா. அதுக்கடுத்து அவள் கண்ணு முழிக்கிறான். முழித்தவுடனே அவள் கண்ணு வெள்ளையாக தெரியுது. அவளை பார்த்து எல்லாருமே முழிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்போ ஜெசிகா வாயிலேருந்து ரத்தம் வருது. திடீர்னு அவள் பேய் பிடிச்ச மாதிரி துடிக்கிறா. அதுக்கடுத்து அந்தரத்தில் நிற்கிறா, டப்புன்னு கீழே விழுறா. அப்புறம் ஏஞ்சிக்கிறா, ஏஞ்சி பயங்கரமாக சிரிக்கிறா. அப்போ இவங்க அவளை பார்த்து, என்ன ஜெசிகா என்னாச்சுன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸு என்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியாது. அவங்க பேசிக்கிறாங்க, இது அந்த காலத்து மொழி, இது எப்படி இவ பேசுகிறான்னு பேசிக்கிறாங்க. அப்போது ஜெசிகாக்குள்ளே பூந்த அந்த பேய் சொல்லுது, இன்னொருது நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க, அதை எனக்கு கொடுங்கன்னு. இதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச்மேன் கிட்டே, ஐயோ எதனா பேசியான்னு சொல்லி அவனை முன்னாடி தள்ளுறாங்க. அந்த வாட்ச்மேன் ஜெசிகா கிட்டே போயிட்டு, என்ன பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறியா அப்படின மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை பின்னாடிலேருந்து லிண்டா வீடியோ எடுத்துகிட்டுப்பா. அப்போ அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, என்னென்னா ஜெசிகாவோட தலைமையில் அந்த பேய் கை வச்சு அவளை ஆட்டி படைக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அது கிட்டே போன வாட்ச்மேனோட கையை கோடாரியிலே அது வெட்டுது. அப்படி அந்த வாட்ச்மேனோட கையை வெட்டிட்டு அவனை அந்த தண்ணிக்குள்ளேயே தள்ளி விடுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து போய் அங்கே இருக்கிற டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. லிண்டா மட்டும் அவள் கையில் இருக்கிற ஃபோனை வச்சு அவளை ஃபோட்டோ எடுத்துட்டுருப்பா. அப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது ஜெசிகா நார்மலான மாதிரி ஆகிறா. டப்புன்னு ஒரு செகண்ட் கழிச்சு திரும்ப அந்த பேய் பிடிச்ச மாதிரி ஆகிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கேப்பை யூஸ் பண்ணி வெளியே ஓடிடுவாங்க. லிண்டா மட்டும் அந்த பேய் கிட்ட மாட்டிக்குவா. அப்போ லிண்டா அவள் கையில் இருக்கிற ஃபோனை வச்சு திரும்ப ஃபோட்டோ எடுக்கிறா. ஃப்ளாஷ் போட்டவொன்னே அந்த பேய் அவளை விட்டுடுது. அப்படி விட்டவொன்னே எரிக்க அவளை காப்பாற்றணும் உள்ளே வரான். உள்ளே வந்து எரிக்கி அந்த பேய் அந்த தண்ணிக்குள்ளே தள்ளி விடுது. அவன் அப்படி அந்த போர்ட்டலுக்குள்ளே தள்ளிட்டு கீழே விழுந்திருக்க லிண்டா அந்த பேய் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துக்கு இன்னொருத்தவரை வந்துட்டேன், எங்களோட ஜெசிகாவை எங்களை திருப்பி கூடுன்னு அந்த பேய் அடிக்க வரான். அப்போ அந்த பேய் அவனையும் அந்த போர்ட்டலுக்குள்ளே தள்ளி விடுது. தள்ளி விட்டவனா அவன் உள்ளே போயிடாம அந்த பேயோட காலை பிடிச்சி அந்த பேயும் சேர்த்து அந்த போர்ட்டலுக்குள்ளேயே இழுத்துடுறான். இதுக்கடுத்து லிண்டா அவளோட ஃபோனை முன்னாடி வச்சு அந்த ரூமுக்கு வெளியே வரா. வந்துட்டு படிக்கட்டு இறங்கி போயிட்டுருப்பா. அப்படி போகும்போது லிண்டா எங்களை காப்பாற்றுன்ற மாதிரி சவுண்டு வருது. திரும்பி பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கில் தொங்கின மாதிரி இருக்குது. அதை பார்த்து லிண்டா பயப்படுறா. பயந்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டுருக்கா. அப்படி பின்னாடி போகும்போது அந்த பேய் அவளுக்கு பின்னாடிலேருந்து கொல்ல வருது. அப்போ அவள் திடீர்னு அவள் கனவுலேருந்து முழிக்கிறான். அந்த கனவுலேருந்து முழிச்சிக்கல லிண்டா கிட்ட அவளோட ஃப்ரெண்டு, உனக்கு எப்படி இந்த லாங்குவேஜ் படிக்க தெரியன்னு கேட்கும்போது, இது எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் கற்றுக் கொடுத்தாங்கன்னு லிண்டா சொல்கிறான். அதுக்கடுத்து அவள் சில டிராயிங்ஸ் எல்லாம் காட்டுறா. காட்டிட்டு இதெல்லாம் உண்மையாகவே இருக்குதான்னு கேட்கும்போது, ஆமாம் இதெல்லாம் உண்மையாகவே இருக்குது. அந்த போர்ட்டல் பக்கத்தில் இருக்கிற வீட்டில் அந்த சிகப்பு கலர் போய் என்னையும் ஜெசிகாவையும் துரத்திச்சு. அதுக்கடுத்து அந்த பேய் பக்கத்தில் இருக்கிற கத்தியோட டிராயிங்கை பார்க்குறா. பார்த்துட்டு இந்த கத்தி என்கிட்ட தான் இருக்குது, இந்த கத்தி அந்த போர்ட்டலில் போட்டுட்டோன்னா அந்த பேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸை திரும்பி விட்டுறோன்னு சொல்கிறான். அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு பையன் சொல்கிறான், லூசு தரமாக பேசாத அந்த போர்ட்டல் மூடிக்கிச்சு, இதுக்கு மேலே நம்ம அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியாது, இதுக்கு ஒரே வழி எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவனை போய் பார்ப்போம், அவனுக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் நிறைய அனுபவம் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ லிண்டாவோட ஃப்ரெண்டு கேட்டு பூட்டி இருக்குது, அதோட சாவி வாட்ச்மேன் கையில் தான் இருந்துச்சு நான் பார்த்தேன்னு சொல்லும்போது, வாட்ச்மேனோட துண்டான கையிலேருந்து சாவியை லிண்டா எடுக்கிறா. எடுத்துட்டு கீழே போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த பேய் லிண்டாக்கு முன்னாடி வருது. வந்துட்டு அந்த கோடாரி வச்சு நின்றுட்டு இருக்குது. அதை பார்த்து லிண்டா பயந்து நிற்கிறா. லிண்டாக்கு முன்னாடி அவன் ஃப்ரெண்டு கத்தியை வச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த பேய் கோடாரி ஏற்றி வெட்ட வருது. வெட்ட வரும்போது ஜஸ்ட்டு மிஸ்ல லிண்டா எஸ்கேப் ஆவா. அப்போ அவங்க மூணு பேரும் பயந்து திரும்ப அந்த போர்ட்டல் இருக்கிற ரூமுக்கே போயிடுவாங்க. போயிட்டு அந்த டோரை மூடிக்குவாங்க. அந்த பேய் டோரை தள்ளிட்டு உள்ளே வர பார்க்கும்போது அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ அந்த பேய் போயிடுது. போயிட்டு திடீர்னு திரும்ப அந்த டோரை வேகமாக தட்டி உடைக்குது. உடச்சிட்டு திரும்ப உள்ள வர பாக்குது. அப்போ திரும்ப அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அந்த பேய் திடீர்னு காணாம போயிடுது. அப்போ எல்லாரும் எங்கே போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு பின்னாடி அந்த பேய் வருது. வந்துட்டு அந்த பொண்ணை பிடிச்சிது. அந்த பையன்கிட்ட இருக்கிற கத்தி அதோட பவரை யூஸ் பண்ணி வாங்குது. வாங்கிட்டு அந்த பொண்ணை கொல்ற மாதிரியே பண்ணுது. அப்போ லிண்டா சொல்கிற உனக்கு தான் கத்தி கடிச்சிச்சில்ல, அவளை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அந்த பேய் அந்த பொண்ணை விடாது. அப்போ லிண்டா ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பா. அந்த ஃப்ளாஷ் போட்டவொன்னே அந்த பேய் அந்த கத்தியை கீழே போட்டுது. போட்டுட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளே அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுது. அப்போ லிண்டாவும் அந்த கத்தியை எடுத்துகிட்டு அந்த போர்ட்டலுக்குள்ளேயே குதிச்சிடறான். அந்த போர்ட்டலில் குதிக்கிற லிண்டா டேரெக்டாக அந்த பேய் வீட்டில் இருக்கிற போர்ட்டல் வழியாக வெளியே வரா. வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே ஒரு கண்ணாடிமா இருக்கும். அதை பார்த்து தட்டிட்டு இருக்கா. தட்டிட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்லிட்டு இருக்கா. என்னடான்னு பார்க்கும்போது தான் தெரியுது, அவள் கனவுல வந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. அப்போ லிண்டாக்கு என்ன பண்ணோன்னே தெரியாமல் அந்த கண்ணாடியை சாரை வச்சு உடைக்க பார்ப்பா. ஆனால் அவளால் முடியாது. அப்போ அவளோட ஃபோன் கேமரா வச்சு ஃப்ளாஷ் வச்சு பார்த்துட்டுப்பா. அப்படி பார்க்கும்போது ஒரு சார் அவளுக்கு பின்னாடி வருது. வந்துட்டு அவளை யாரும் வழுக்க டைமாக கீழே தள்ளி உட்கார வச்ச மாதிரி இருக்குது. அவளோட ரெண்டு கையும் லாக் ஆகிது. லாக் ஆனவுடனே அவள் எழுந்துக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவளால் முடியாது. அப்போ மேலேருந்து அந்த பேய் அப்படியே கீழே இறங்கி வருது. அப்போ அந்த பேய் லிண்டாவை பார்த்து, நீ இந்த அத்துக்கு வந்து மாட்டிக்கிட்ட, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுடு, இந்தா உன் கத்தி, இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறா. அப்போது இல்லை உன்னையும் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே அனுப்புறேன்னு சொல்லி அவளையும் அந்தரத்தில் மிதக்க வைக்கிறான். மிதக்க வச்சு அவள் கையில் இருக்கிற கத்தி எடுத்து அவளே குத்திக்கிற மாதிரி பண்ணுறான். அப்படி பண்ணும்போது கரெக்டாக லிண்டாவோட கழுத்துக்கிட்ட கத்தி போகுது. போகும்போது டப்புன அவள் கையில் இருக்கிற ஃபோனை வச்சு ஃப்ளாஷ் அழுத்துறான். அழுத்துறவுன்னா அந்த பேயும் லிண்டாவும் ஒரு ஒரு திசையில் போய் விழுறாங்க. அப்படி விழுந்து அந்த பேய் எரிகிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ லிண்டா அந்த பேய்கிட்ட தப்பிக்க ஓட பார்க்குறான். அந்த பேய் அதோட பவர் யூஸ் பண்ணி அந்த கண்ணாடி உடச்சி அவள் அந்த பக்கம் விழுற மாதிரி பண்ணுறான். பண்ணிவிட்டு முன்னாடி வந்துட்டு, நீ காலம் ஃபுல்லாக இங்கேயே மாட்டிட்டு சாவ வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கா. அப்போ பின்னாடிலேருந்து அந்த பேய் யாரோ குத்துறாங்க. குத்துனோடனே அந்த பேய் மறைஞ்சு போயிடுது. அப்போ பின்னாடிலேருந்து அவளோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தப்பிச்சிட்டாள். அந்த பேய்கிட்ட அந்த வர வந்துட்டு, லிண்டா நான் அந்த
பேயை கொண்டுட்டேன் வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்டல்கிட்டே கூட்டிட்டு போகிறான். ஆனால் அந்த போர்ட்டல் ஆல்ரெடி மூடிட்டு இருக்கும். இதுக்கடுத்து அந்த பையன் வேற எதுனா வழி இருக்கான்னு பார்க்கலாம் வா லிண்டா அப்படின்னு கூப்பிட்டு இருப்பான். அப்போ லிண்டா சொல்கிறான், இல்லை மற்றவங்களையும் நம்ம காப்பாற்றணும்னு சொல்லும்போது மற்றவங்கலாம் தேவையில்லை, எனக்கு உன்னோட உயிர் தான் முக்கியம், நீ வா நம்ம போயிடலான்னு சொல்கிறான். அப்போ அவள் சொல்கிறான், இல்லை இவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், இவங்களை விட்டு வர முடியாதுன்னு சொல்லும்போது இத்தனை வருஷம் என் குடும்பம் இதுக்காக தான் காத்துட்டு இருந்தது, ஒழுங்காக என் கூட வந்து அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணு, இல்லைன்னா நான் உன்னை இங்கேயே கொன்றுவேன்னு அந்த கத்தியை வச்சு மிரட்டுறான். அப்போ லிண்டா காண்டாயிட்டு அவனை தள்ளி விடுறான். அப்படி விழுந்தவனோட நெஞ்சுக்கிட்ட ஒரு பாம்பு சிம்பிளை பார்க்குற அப்போதான் அவளுக்கு தெரியுது, ஃபஸ்ட்டு சீனில் அவங்க அம்மாவை மிரட்டி அந்த ட்ராயிங்கை படிக்க வைப்பானுங்களே அந்த ஃபேமிலி சேர்ந்தவன் தான் இவன், அவனோட அப்பா தான் ஃபஸ்ட்டு சீனில் லிண்டா அவங்க அம்மாவை மிரட்டி அந்த மாதிரி படிக்க வைப்பான். அப்போ தான் கரெக்டாக போலீஸ்காரங்க வந்து அவங்க அப்பனை சுட்டு கொன்றுவாங்க. அதுக்கடுத்து இந்த பையனும் இதே மாதிரி அவளை பண்ணிட்டு இருப்பான். அப்படி பண்ணிட்டு திரும்ப அவளுக்கு கத்தியை வச்சு மிரட்டுறான். மிரட்டும் போது அவளோட மாட்டிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வர அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பின்னாடி ஜெசிகாவும் வரா. ஜெசிகாவை பார்த்த உடனே லிண்டா ஓடி போய் கட்டி பிடிக்கிறா. மற்றவங்களாம் பயத்திலே நிற்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்களும் கிட்ட போகிறாங்க. போயிட்டு ஜெசி உனக்கு ஒன்றும் ஆகலை நல்லா தானே இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பேயோட ஃபோட்டோலேருந்து ஏதோ கருப்பாக வருது. அதை பார்த்த உடனே சரி வாங்க நம்ம எல்லாரும் அந்த போர்ட்டல் கிட்ட போனோம்னு அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு பொண்ணு மட்டும் ஒரு பள்ளத்தில் மாட்டிக்குவோம். அந்த பள்ளத்தில் மாட்டின பொண்ணை பிடிக்கிறதுக்கு நிறைய பேயோட கைங்கள்லாம் வருது. அந்த பொண்ணு அந்த கைங்களை தட்டி விட்டுட்டே இருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையன் வர வந்துட்டு அந்த குழியில் குதிச்சு அந்த பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருப்பான். மேலேருந்து ஜெசிகா ஃபோனை வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த பேய்களை எல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த ரெண்டு பேரும் மேலே ஏறிடுறாங்க. அப்படி மேலே வந்தவங்க ஆப்போசிட் சைடாக பார்க்குறாங்க. அந்த இடத்துல பேய் கூட்டமே இவங்களை நோக்கி வருது. அதை பார்த்து பயந்து எல்லாரும் அந்த போர்ட்டல் கிட்ட ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த போர்ட்டல் கிட்ட போய் பார்க்கும்போது அந்த இடத்துல போர்ட்டலே இருக்காது, மேலேருந்து ரத்த மலையாக பொழியுது. அப்போ அவங்க பேசிக்கிறாங்க, என்ன இது நம்ம இங்கே மாட்டிட்டு சாக வேண்டியதானா, நம்ம போகவே முடியாதான்னு. அப்போ லிண்டா அவள் கையில் இருக்கிறது படிக்கிறா. படிக்கும்போது அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி படிக்கும்போது அந்த இடத்துல அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனவுடனே அந்த போர்ட்டல் கொதிக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்க்குற இவங்க, இதுக்குள்ளே நம்ம குதிச்சா சேஃபாக இருப்போமா, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோமான்னு கேட்கும்போது, சரி ஓகே நான் முதல்ல குதிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறான். சொல்லிவிட்டு நான் அதுக்குள்ளே குதிக்கிறேன், குதிச்சுட்டு நான் திரும்ப வந்தேன்னா அந்த இடம் ஆபத்து, இல்லைனா நீங்கள் எல்லாருமே குதிக்கலான்னு சொல்கிறான். அப்படி சொல்லிவிட்டு அவன் குதிக்கிறான். குதித்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற போர்ட்டல் கிட்டே போயிடுவான். போயிட்ட உடனே மற்ற எல்லாருமே அந்த போர்ட்டலுக்குள்ளே குதிச்சுட்டு இருப்பாங்க. கடைசியாக அந்த போர்ட்டலில் குதிக்க லிண்டா ஜெசிகா அந்த பேயை பின்னாடிலேருந்து குத்துனான. அந்த பையன் மூணு பேர் இருப்பாங்க. அப்போ அந்த பையன் அந்த கத்தி எங்கே வீழ்ந்துச்சு நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு ஓடுறான். ஓடி போய் அந்த கத்தியை எடுக்கிறான். எடுக்கும்போது அந்த பேய் கரெக்டாக அந்த இடத்துக்கு வருது. வந்துட்டு அந்த பையனை பிடிச்சிட்டு எங்கே எல்லாரும் ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி லிண்டா ஜெசிகா மேலே அந்த பையனை தூக்கி போடுது. தூக்கி போட்டு அவனை சரண் இழுக்குது. அதுக்கடுத்து லிண்டா கிட்ட அந்த பேய் போகுது. லிண்டா அந்த பேயை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறான். அந்த ஃபோனை உடைக்குது. உடச்ச உடனே அந்த ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடுது. அப்போ லிண்டா மேலே அந்த பேய் அப்படியே விழுது. விழுந்துட்டு நீ செத்தடி அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்போ லிண்டாவை கையில் கிடைக்கிற கத்தியத்தை அந்த பேயோட கழுத்திலே சொருகிறா. சொருகிட்டு அந்த பேய் தள்ளி விட்டு ஜெசி வா போகலாம் ஜெசிகாவை கூட்டிகிட்டு போய் அந்த போர்ட்டலுக்குள்ளே குதிச்சிடறா. குதிச்ச உடனே அந்த ரூம்குள்ளே இருக்கிற போர்ட்டல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி போயிருப்பாங்களா, அவங்க எல்லாரும் ஜெசிகா லிண்டா ரெண்டு பேரும் மேலே தூக்கிறாங்க. தூக்குன உடனே அந்த போர்ட்டலும் மூடிடுது. அப்போ அவங்க ரெண்டு பேர்கிட்ட மற்றவங்க பெண்ணங்க அவனை நம்ம காப்பாற்றணும், திரும்ப அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணுன்னு சொல்கிறா. சொல்லும்போது லிண்டா அதை படிக்கிறான். ஆனால் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகாது. ரெண்டு மூணு வாட்டி படிப்பான் ஆனாலும் அந்த போர்ட்டல் ஓப்பனே ஆகாது. அப்போ ஜன்னல்லேருந்து ஒருத்தன் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்துட்டு சொல்கிறான், விடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகாதுன்னு சொல்கிறான். அப்போ அங்கே இருக்கிற வாட்ச்மேன் இவங்களை பார்த்து, துண்டான என் கை எப்படி ஒட்டாதோ அதே மாதிரி தான் அந்த போர்ட்டலுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், அவனும் வெளியே வரமாட்டான்னு சொல்கிறான். இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாப்கார்ன் டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதனா படத்தை ரிவ்யூ பண்ணணுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க சோஷியல் மீடியா லிங்க்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.